நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா அந்த பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆந்திர மாநிலம் பிரகாசம் மாவட்டத்தில் ஒங்கோல் பகுதியை சேர்ந்தவர் தான் 22 வயதான விஷ்ணுவர்தன் ரெட்டி. இவருக்கும் நாகினேனி இந்து வயது 18 என்பவருக்கும் சுமார் 9 மாதங்களுக்கு முன்பு ஃபேஸ்புக் மூலமாக அறிமுகம் கிடைத்துள்ளது. இவர்களின் நட்பு நாளடைவில் காதலாக மாற இருவராலும் பிரிய முடியாத அளவுக்கு நெருக்கமாகி உள்ளனர். அவர்களின் விவகாரம் இரு வீட்டாருக்கும் தெரிய வர இருவரும் வேறு சமூகம் என்பதால் இருவருக்கும் பெற்றோரிடமிருந்து எதிர்ப்பும் வந்துள்ளது. ஆனால் திருமணம் செய்து கொள்வதில் காதலர்கள் பிடிவாதமாக இருந்துள்ளனர். இந்நிலையில்தான் பெற்றோர்களின் அனுமதியுடன் திருமணம் செய்து கொள்ள முடியாது என்ற சூழலில் இருவரும் தற்கொலை செய்து கொள்ளும் முடிவுக்கு வந்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து திங்கட்கிழமை கல்லூரிக்கு சென்ற விஷ்ணு வீடு திரும்பவில்லை என கூறப்படுகிறது. அன்று நாள் இரவு சுமார் 10:30 மணிக்கு பால் வாங்கி வருவதாக கூறி வீட்டிலிருந்து வெளியேறிய இந்து பின்னர் வீடு திரும்பவில்லை. இருவரும் அந்த இரவு ஒன்றாக சந்தித்து பின்னர் சுராரெட்டி ரயில் நிலையத்திற்கு சென்று இரவு நேரத்தில் ரயில் தண்டவாளத்தில் தலை வைத்து படுத்துள்ளனர். காலையில் அந்த வழியாக வந்த அந்த பகுதி கிராம மக்கள் உடல் சிதைந்த நிலையில் கிடந்த இளம் ஜோடிகளைக் கண்டு உடனடியாக ரயில்வே போலீசாருக்கும் தகவலும் அளித்துள்ளனர். தகவல் அறிந்து விரைந்து வந்த போலீசார் உடல்களை மீட்டு உடற்கூறுவுக்கு அனுப்பி வைத்துள்ளனர். அது மட்டுமின்றி அவர்கள் தொடர்பில் தகவல் சேகரித்து பெற்றோர்களுக்கும் தெரியப்படுத்தியுள்ளனர். அதன் பின்னர்தான் நடந்த விசாரணையிலேயே இவர்களின் காதல் விவகாரம் வெளிச்சத்துக்கு வந்துள்ளது.